ஹலோ கேஸ் வெல்கம் டு ட்ரிக்கி விசர் இந்த வீடியோவில் டென்பிஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான மாடல் கொஷ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் இது தினத்தந்தி நாளிதழில் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு பொது தமிழ் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த மாதிரி வினாவிடையே முழுவதுமா பாருங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா பெயரின் விரிவாக்கம் என்ன தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா பெயரின் விரிவாக்கம் என்ன ஆன்சர் உத்தம தானபுரம் வெங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் யார் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் யார் ஆன்சர் தேப்பு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலாரை பக்திச்சுவை சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என புகழ்ந்துரைத்தவர் யார் சேக்கிலாரை பக்திச்சுவை சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யார் ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் தேவனேய பாவாணர் தேவனேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் தேவனேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் ஆன்சர் நாற்பத்தி மூன்று இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேநாட்டு யார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேநாட்டு அறிஞர் யார் ஆன்சர் ஜியோ போப் பகுத்தறிவு சுயமரியாதை ஆகியவற்றை மக்களுக்கு அழிக்க அரும்பணி ஆற்றியவர் யார் பகுத்தறிவு சுயமரியாதை ஆகியவற்றை மக்களுக்கு அழிக்க அரும்பணி ஆற்றியவர் யார் ஆன்சர் பெரியார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கூற்று ஒன்று ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று வழங்கப்பட்டது கூற்று இரண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோ பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என்ற பட்டத்தை நவம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கியது ஆன்சர் கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே தவறு ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் நவம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோ பெரியாருக்கு தெற்காசியாவின் ஆசியாவின் பட்டதை இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று வழங்கப்பட்டுள்ளது அடுத்தது எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்தை அணுகி ஏன் எதற்கு எப்படி என்று வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது டேஷ் ஆகும் எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்தை அணுகி ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது டேஷ் ஆகும் ஆன்சர் பகுத்தறிவு என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார் அம்பேத்கர் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார் கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார் ஆன்சர் பெரியார் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது ஆன்சர் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே ஆன்சர் திருப்பதியும் திருத்தணியும் மாப்போசி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது சிற்றக்கல் ஒளி இடம்பெற்ற நூல் எனது போராட்டம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போசி பிறந்த சென்னை பகுதி திருவள்ளிக்கேணி தமிழரசு கழகத்தை தொடங்கினார் விடை தெரியவில்லை மாப்போசி பற்றிய கூற்றுகளில் தவறானது ஆப்ஷன் சி மாப்போசி பிறந்த சென்னை பகுதி திருவள்ளிக்கேணி ஆன்சர் என்னென்னா சென்னை ஆயிரம் விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் தான் மாப்போசி பிறந்த பகுதி தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் காகிதம் இல்லத் பொறுத்துக திருப்பாதிரி புலியூர் ஞானரடிகள் மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் மங்களங்கிளார் வடகிள்ளை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்த தமிழ் ஆசான் மார்சல் ஏ நேசமணி குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் சிலம்பு செல்வன் மாப்போ சிவஞானம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று தவறானது எது மாநிலத்தில் சுயேட்சை வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இவற்றுள் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் தவறானது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சினை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார் அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பெற்றார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் விடை தெரியவில்லை இவற்றுள் தவறானது ஆப்ஷன் சே அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றார் காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் இவ்வுண்மையை நலியுறி முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் அண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடலை பாடியவர் யார் காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் இவ்வுண்மையை நழி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடலை பாடியவர் யார் ஆன்சர் மின்னி குயத்தியார் தவறானது எது படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகரமுதலி செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரம் முதலி தமிழ் லெக்சிகன் சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி கணினி உதவியுடன் வெளிவந்த முதல் அகரம் முதலி தமிழ் லெக்சிகன் விடை தெரியவில்லை தவறானது கணினி உதவியுடன் வெளிவந்த முதல் தமிழ் அகரம் முதலியதுன்னா தமிழ் லெக்சிகன் கிடையாது கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி அடுத்தது பொறுத்துக ராணி மங்கம்மாள் மக்கள் நல மேம்பாடு தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்க இந்தியர் போராட்டம் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்பு முறை போராட்டம் முத்துலட்சுமி அம்மையார் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று உற்ற நோய் நோன்றல் என்னும் குரலுக்கேற்ப தன் துயர் பொறுத்து பிறர் நலம் பேணுவதில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தவர் யார் உற்ற நோய் நோன்றல் என்னும் குரலுக்கேற்ப தன் துயர் பொறுத்து பிறர் நலம் பேணுவதில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தவர் யார் ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அம்புஜத் அம்மாள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அஞ்சலையம்மாள் இந்த வீடியோவில் பார்த்தா அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்